கடைசி பிறவி கடைசி ஜென்மம் எடுக்கும் இந்த நாலு பேர் யார் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ஜாதகத்தின் மூலமா எப்படி பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம கணிக்க முடியுமோ அதே போல மரணத்துக்கு பிறகு ஒருத்தருடைய ஆத்மாவானது என்ன நிலையை அடையும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆத்மாக்கள் வந்து அவங்களோட உடலை எரிக்கும் வரை இருந்து விட்டு இருக்குமா சில ஆத்மாக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யுமா சில ஆத்மாக்கள் பார்த்திங்கன்னா அழுது புலம்பும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆத்மா வந்து தாங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கு அனுபவித்து தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஜோதிடத்தில் யாருக்கு வந்து மறுபிறவி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எல்லோருக்கும் புரியும் படியாக இந்த கடைசி பிறவி கடைசி ஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுவது யார் யாருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மல்ல யாரும் இருக்க மாட்டோம் கோடில ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்போம் அதாவது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுத்து இறைவனே கதி நீ மட்டுமே என் உலகம் உன் அருள் மட்டுமே எனக்கு போதும் பணம் பதவி புகழ் எதுவும் விரும்பாத மனிதர்கள் இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நிச்சயம் உண்டு இப்பையும் காசியில் போய் பாருங்கள் எத்தனையோ மக்கள் வீடு வாசல் பணம் பதவி அனைத்தையும் திறந்துவிட்டு அங்கு வந்து சிவனே கதி என்று இருப்பார்கள் அவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது இதில் நிச்சயமாக நம்மளில் இருக்க மாட்டோம் யாரும் இப்போ அடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குழந்தை இல்லாதவங்க இவங்கள சும்மா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்ச காலம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்காதீங்க அது ரொம்ப பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க அவங்களே மனதளவில் ஏற்கனவே எவ்வளவோ வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அதை வார்த்தைகளால் நம்மளால் சொல்ல முடியாது இந்த குழந்தை இல்லாதவங்கள வம்சம் விருத்தி ஆகாதவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அவங்களுக்கு அடுத்த வம்சம் அடுத்த தலைமுறை அவங்களுக்கு இல்ல வம்சம் விருத்தி அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்களுடைய கர்மா முடிவடைந்து விட்டது அவங்களுடைய அப்பா அம்மா அவர்களுடைய முன்னோர்கள் இவங்க செஞ்ச அனைத்து பாவங்களும் இவர்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த பாவம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அனைத்தும் கழிந்து விட்டது இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் எப்படி அதுக்குள்ள கழியும் அப்படின்பீங்க இந்த ஜென்மத்தில் இவங்க செஞ்ச பாவத்திற்கும் இந்த பிறவியிலேயே அவர்கள் அனுபவித்து தீர்த்து இருப்பாங்க அதனால அவங்களுக்கு அடுத்த பிறவியில அனுபவிக்க வேண்டியது எதுவும் இல்ல அதனால அவர்களுக்கு அடுத்த தலைமுறையும் இல்ல வம்சமும் விருத்தி ஆகல அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதரவற்றோர் அம்மா அப்பா இல்லாம அநாத ஆசிரமத்துல வளர்றாங்க பாருங்க அவங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறதே இல்ல அதுலயும் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல சரி நமக்குன்னு ஒரு உறவு ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த திருமண உறவும் அவங்களுக்கு சரியா இல்ல குழந்தைங்க பிறக்குது அவங்களுக்கு அந்த குழந்தையும் அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லை சொல்பேச்சு கேட்கறது இல்லை இவங்க எதிர்பார்த்தது போல் அந்த குழந்தை இவங்க மேலே அன்பு காட்டாமல் இருக்கிறது பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றது உறவுகள் எதுவுமே இல்லை அதாவது திருமண உறவும் சரியா இல்லை குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உறவும் தன்னிடம் வந்து பாசமாக இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப உறவுகளை நினச்சி வெறுத்து போவது இனிமே எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம் போதுண்டா சாமின்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அடுத்த பிரவி அப்படிங்கிறதே கிடையாது சரி ஜாதகத்துல யாருக்கு மறுபிறவி இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதிய தான் நம்மளுடைய மறுபிறவியை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு ஜாதகக்காரங்க சொல்லிடுவாங்க மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்சத்திற்குரிய இடம் இந்த மோட்ச மோட்சக்காரகன் இருந்தால் மறுபிறவி கடலை நீந்தி மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க அந்த பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்